தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று புது காலத்தின் 28 வாரம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 15 தேதி இயேசுவின் தெரசா கன்னி மறை வல்லனருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம், கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் உரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 16-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கேடுகளின் மீதும் கடவுளின் சின்னம் விண்ணி நின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் உண்மையை ஒதுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தியிருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு செல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவருடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுவதற்குரியவர். ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, வானங்கள் இறைவனின் ஆட்சியை வெளிப்படுத்துகின்றன. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்ட போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவருந்து முன் அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தனர். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே இயேசுவின் புனித அவலத்திரசமனுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இந்த இறை செய்திலே இந்த நாளிலே ஜெபமாலை உலகை காப்பாற்றும் ஜெபமா
என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய கலந்துரையாடலுக்குள் செல்வதற்கு முன்பாக இன்றைய புனிதையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நாம் சிந்தித்து தியானிப்போம். பாவ வாழ்க்கையை வாழ்ந்து எத்தனை பேர் மனமாறியதை நாம் கேட்டிருக்கிறோம். சவுல் பவுலாக மாறியவர் அகஸ்டினார் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ் வாழ்ந்து ஒரு புனிதராக மாறியவர் புனித இன்னாசியார். ஆனால் இன்று நாம் கொண்டாடுகிற புனித அவலத்திரசம்மாள் 500 வருடங்களுக்கு முன்பாக ஸ்பெயின் நாட்டிலே அவிலா என்ற ஊரிலே பிறந்தவர். தன்னுடைய 14வது வயதிலே தாயை இழந்த அந்த நேரத்திலே அன்னையினுடைய சுரூபத்தை கட்டி பிடித்து அழுகின்றார். சிறு வயதிலிருந்தே நூல்களை படிப்பதில் ஆர்வம், புனிதருடைய வரலாறு இவரை கவர்ந்தது. தன்னுடைய 18வது வயதிலே கார்மல் மடத்திலே சேர்கின்றார். துறவரத்திலே சேர்ந்தவுடனே நோயால் மயங்கி கீழே விழுவது வழக்கம். மருத்துவர்களால் இவருக்கு எந்த நோய் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தந்தை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அழைத்து வந்து 3 ஆண்டுகள் தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் சுய நினைவை இழந்த நேரத்திலே இவர் இறந்து விட்டார் என்று இவருக்கு கல்லறை தோண்டினார்கள். ஆனால் தந்தைக்கோ சந்தேகம். 4வது நாள் மயக்கம் தெளிந்தார். 3 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த மடத்திற்கு திரும்பி வந்தார். 2வது சோதனை, இந்த கார்மல் மடத்திலே வெளி ஆட்களை பார்க்க விதிமுறைகள் இல்லை, வரவேற்பறையிலே சந்திக்கலாம், பிறருடன் பேசி பழகுவதிலே இவருக்கு தனித்திறமை இருந்தது. இதன் காரணமாக துறவர கடமைகளை செய்வதில் ஆர்வம் குறைந்தது. குறிப்பாக தன்னுடைய அந்த ஜெப வாழ்வு தியானம் செய்வதற்கு ஆர்வம் குறைந்தது. தவறுகள் செய்தாலும் கூட தான் செய்த அந்த தவறுகளை நியாயப்படுத்தினார். இருந்தாலும் நீ செய்வது சரியல்ல, உன்னுடைய ஆன்ம குருவிடம் போ என்று மனசாட்சி எச்சரித்துக் கொண்டிருந்தது. எனவே தன்னுடைய ஆன்ம குருவாகிய பல்தசாரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார். அந்த ஆன்ம குரு பரிசுத்தாவே எழுந்தருளி வாரும் என்ற ஜபத்தை தினமும் ஜபிக்க சொல்கிறார். ஒரு நாள் சொல்கிற பொழுது, நீ மனிதரோடு உரையாடுவதை நான் விரும்பவில்லை, நீ வானதரோடு பேசு என்ற குரலொலி கேட்டது. இதுதான் அவலத்திரசனுடைய வாழ்வில் நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை. எனவே தன்னுடைய தவறை உணர்கிறார். தினமும் செய்ய வேண்டிய அந்த ஜெபம், தியானம், ஆன்ம சோதனை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கின்றார். ஒரு நாள் அவர் தியானம் செய்கின்ற வேளையிலே வானதூர் அவருடைய பக்கத்தில் நிற்பதை காண்கின்றார். கையிலே ஒரு அம்பு வைத்திருக்கிறார். அதன் முனை நெருப்பாக இருந்தது. திரசாவுடைய இதயத்தை குத்தி காயப்படுத்திவிட்டு மறைந்து விட்டார். இதன் பின் அவலத்திரசாவுடைய ஒரே இயக்கம் இயேசுக்காக துன்புற்று இறக்க வேண்டும் என்பதை. 1561 கார்மல் மடத்தினுடைய அந்த சீர்திருத்தக்கூடிய அந்த பணியானது இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே 17 துறவர இல்லங்களை நிறுவினார். மேலும் பல புத்தகங்களை எழுதினார். 1582 இறந்தார். இன்னும் அவருடைய உடலானது அழியா நிலையில் இருக்கிறது. பெண் குலத்தின் முதல் மறை வல்லுநர். அன்புக்குள்ளே இந்த புனிதனுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் இந்த புனிதனை போல ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வழியில நாம் பின்பற்றுவோம். தனக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் அன்னை மரியாள இந்த புனிதை இறுக்கமாக கட்டி தழுவி கொண்டார். இது இந்த நாளில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் ஜெபமால கையில் எடுப்போம். நம்முடைய அன்பு தாயை நம்ம இறுக்கமாக கட்டி பிடிச்சோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உண்டு. இதனால் இந்த புனித வழியாக அன்னி வழியாக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே, புனித அவலத்திரசம்மாளை எங்கள் ஊருக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புனிதனிடம் இந்த எளிமையான வாழ்வை, ஜெப வாழ்வை நாங்களும் எங்களுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய வழியில் நாங்கள் பயணிக்கக்கூடிய நல்லையும் ஆசிரியர் தந்திரிடம் ஜெபமாலுடைய மேன்மையை உணர்ந்து எங்கள் அன்னையின் வழியிலே பயணிக்கக்கூடிய நல்லையும் ஆசிரியர் தந்திரிடம் அம்மா இந்த நாளில் எனக்காக பறந்து பேசுங்கம்மா. கிரை வார்த்தை வழியிலே எங்களை அழைத்து செல்லுங்கம்மா. ஜிபிப்போமா. ஜெபித்திடும் வேளையிலே வெற்றி பெறுவோ. ஜெபமாலை தினம் ஜெயமே, ஜெபித்திடும் வேளையிலே வெற்றி பெறுவோ. எக்கால
எக்காலம் துணி முழங்க ஜெபம் செய்வோம், எக்காலம் துணி முழங்க ஜெபம் செய்வோம், எக்குறையும் இல்லாம மகிழ்ந்திடுவோம், ஓடிடுவோம் ஆளிடுவோம் ஜெபித்திடுவோம், ஜெபம் மாலை தினம் ஜெயமே, ஜெபித்திடும் வேளையிலே வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் அன்னை மரியாள் விவிலியத்தில் இது ஒரு சில விவிலிய மேற்கூறுகளை நாம் சுட்டிக்காட்டி நாம் சிந்தித்து தியானித்தோம். நேற்று சகோதரருக்கு ஒரு சில கேள்வி இருந்துச்சு, என்ன ஃபாதர் பைபிளில் அன்னை மரியாள் அந்த தலைப்பில் பேசிட்டு போகிறீங்க, ஜெபமாலா என்ன, அதாவது எத்தனை பேர் ஜெபமாலா சொல்கிறாங்க, இந்த ஜெபமாலா சொல்கிறதுனால என்ன பலன், இந்த ஒரு கேள்வி எழுப்பினார். எனக்கு நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கேள்வியை, உங்களுடைய கேள்வியை கேட்க முடியுமா மறுபடியும்? கண்டிப்பாக ஃபாதர், நேற்றுக்கு வந்து என்னையே பிடிச்சி இழுத்து பைபிள் உள்ள போயிட்டேன். இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நான் நைட்டெல்லாம் உட்காந்து ரொம்ப சிந்திச்சுட்டு இருந்தேன். முட்டாலாக இருக்கணுமே எல்லாருக்கும், நம்ம அதை எடுத்து படிக்கணும், பைபிளில் இருந்து படிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அது குறித்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து, ஆனால் வந்து நான் நேற்று நடந்துக்கிட்டா மாதிரி இல்லை, இன்றைக்கி எனக்கு ரொம்ப பற்றுதல் வருது மாதா மேலே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 700 கோடி இருக்கிற இந்த உலகத்தில் 120 கோடி எனக்கு மொத்தம் இந்த ஜெபமாலையை சொல்கிறாங்க. இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறீங்க? சொல்லிட்டு தான் சரி, இல்லை ஒரு கருத்து கணிப்பு எனக்கு ஃபாதர், அதை வந்து எப்படின்னா இது இல்லை கொஞ்சம் பேர் ஜெபமாலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆ சரி, உங்கள் இது எப்படி கூட்டுப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, இவ்வளோ சொல்லலை, எல்லோரும் சொல்லாமலையே, அது ஒரு சின்ன ஒரு கருத்து எனக்குள்ள இழம்பு. கேள்வி வந்து தெளிவுங்களா, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அது அவர் சொல்கிறது எனக்கு ஒரு பட்டுகள் வருது, இப்போ தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். விவாத மேடையில் வந்து உட்காந்துட்டு சும்மா பேர் பேச வந்தனால புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தனி மாதாக்கும் பேசணும், இடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உள்ளத்தில். அவருடைய கேள்வி உங்களுக்கு புரியுது சார், அவர் சொன்னது அதிகமான மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து கொஞ்சம் பேர் சாதர் அவரை நல்ல ஒரு திருத்தம் கொடுத்தாங்க. 120 கோடி கத்தோலிக்கர்களும் ஜெபமாலை சொல்கிறது இல்லை, மிக மிக கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க. இந்த கொஞ்சம் பேர் சொல்லி என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது ஏற்கனவே பார்த்த ஜெபமாண்டி ஜெபங்கள், 2 முக்கிய ஜெபங்கள், ஒன்று பரலோக மந்திரம், இன்னொன்று பார்த்துருக்குறோம். ஆமாம், அதில் இப்போ என்னென்னா எல்லாம் வந்துருக்கோங்க, அதில் அந்த 2 ஜெபத்துலேயுமே இங்கே ஒருமையில் அந்த ஜெபம் இருக்காது. எங்கள் பிதாவே, எங்கள் அனுதின உணவை, எங்களை சோதனையில் விடாதையும், எங்களை தீமையிலிருந்து ரட்சியும், எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆக ஒரு ஆள் தனியாக இருந்து ஜெபமாலை ஜெபித்தாலும் அது சொல்ல கொஞ்சம் பேராகவே இருக்கட்டும், எங்கள் பிதாவேன்னு சொல்கிறார். இந்த சகோ சொன்னார்ல 720 கோடி பேர் இன்றைக்கு உலகத்தில் ஜனத்தொகை, அதுக்கும் கொஞ்சம் கூடி இருக்கலாம். நீங்கள் எங்கள் பிதாவின்னு சொல்லும்போது யாருக்காக கூப்பிட்டீங்க, அவர் அப்பான்னு? எல்லோருக்கும் அவ்வளோதான், உங்களுடைய அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம் அவரை அறியாத மக்களுக்கும் அவர் அப்பாவாக இருப்பார். இல்லை இவ்வளோ அருமையான, அதுதான் அந்த அடிப்படை பாருங்க, அது நீங்களும் நானும் கண்டுபிடிச்ச ஜெபம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம், அதற்கு இணை வேற எதுவும் இருக்க முடியாது. என்ன ஜெபம், நீங்கள் எத்தனை பக்கத்துக்கு உட்காந்து நைட் முழுக்க யோசி, இந்த வார்த்தையை போடலாமா அதை போடலாமா நீங்கள் யோசிங்க கூட, ஒன்றே ஒன்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்துக்கு இணை கிடையாது. அதனால தான் அவர் அழகாக வச்சுருக்காரு, எங்கள் பிதாவை நீ கூப்பிடு, எல்லாருக்கும் அப்பாவை நான் இருக்கிறேன், எங்களை சோதனையில், நமக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அப்போ சோதனையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அன்றாட உணவை, நான் மத்தியானம் சாப்பிட்டு கூட ஜெபமாலை சொல்லுவோம், நமக்கு சாப்பாடு கேட்குறோம், உணவு இல்லாதவர்களுக்கு. அதான் எந்த ஜெபமும் உணர்ந்து சொல்லும்போது, அதாவது இல்லை மந்திரங்கிற வார்த்தை கூட தேவையில்லை, இப்போ மந்திரம்னா அந்த ஒப்பித்தல் அப்படி உணராமல் சொல்வது, ஏதோ மேஜிக் பண்ணுன்னு நினைக்கிறது. ஜெபம் என்றால் கடவுளோடு பேசும்போது நான் என்ன பேசுகிறேன், என்ன சொல்கிறேன்னு யோசித்து செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு சாப்பாடு கேட்கல, இல்லாதவங்களுக்கு கேட்குறேன்,
எங்கள் மரண நேரத்தில் அப்படின்னா, இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், சாகக்கூடியவர்களுக்கு மாதாவே நான் அனுப்பி வைக்கிறேன், உன் மகனுடைய உதவியை அவர்களுக்கு கொண்டு போய் நீ சரி, எங்கள் மரண நேரத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்னு பார்த்தோம், உங்க மகன்கிட்ட நீங்க வேண்டுங்க. ஆக ஒரு கத்தோலிக்கர் அதை சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ள, அநேக இந்துக்கள் சொல்கிறார்கள், வேற்று சபையாரும் சொல்றாங்க. அப்ப அதை உணர்ந்தாங்கன்னா, இவங்க சொல்ற ஜெபத்தால மொத்த உலகம் காப்பாற்றப்படும் என்பது பைபிள்லயே ஒரு விதி இருக்கிறது, ஒரு முன்மாதிரி. இப்ப தொடக்கங்கள் ஆதியாகமம் 18:22-32 நாம் படித்தோம் என்றால், சொதோம் அழிக்க போறார் கடவுள். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அவருக்கு வேண்டிய அன்பர், அதனால அங்க போறாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, சொதோம்ல லட்சக்கணக்காக பேர் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் கேட்டோன்னே அவரை காப்பாத்துறதுக்கு ஆபிரகாம் கேட்கிறாரு, 50 பேர் இருந்தா நல்லவங்க பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்களா? அப்புறம் வெளி 40-30 கடைசியா எங்க வந்து நிக்குது பிரதர், எத்தனை பேர்ல நிக்குது? இந்த 10 பேரை முன்னிட்டு அடிக்க, ஆமா 10 பேர் நல்லவங்களை காட்டுங்க. அப்ப கடைசியில 10 பேர் அளவில் காட்டு, நான் 100,000 பேரை விட்டுறேன். அப்போ கடைசியில் அவர் அழிக்கிறார் என்றால் அந்த 10 பேரும் பிரமாணிக்கமாக இல்லை. இருந்திருந்தால் 100,000 பேரை நீங்க காப்பாத்திருப்பீங்க. அப்ப நீங்க ஜெபமால எடுக்கும் போது அதான் சொன்னேன், இது ஆண்டவரும் பிதாவும் பரிசுத்தாவையும் கற்றுக் கொடுத்த ஜெபங்கள். அவங்க சும்மா சாதாரணமா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளை காப்பாத்துறதுக்கு உள்ள விஷயத்தை வச்சிருப்பாங்க. நீங்க பிரமாணிக்கத்துடன் ஜெபமாலை ஜெபிக்கிற கொஞ்ச பேர் இருந்தார்கள் என்றால் மொத்த உலகமும் காப்பாற்றப்படும். இது பைபிள் இருக்கிற ஒரு சட்டம். இதத்தான் 10:16 சொன்னாரு, பிரமாணிக்கத்துடன் ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு சிறிய படையை எனக்கு கொடு, மொத்த உலகத்தையும் நான் காப்பாற்றி காட்டுகிறேன் சொன்னார்னா, அது அவரை போபாண்டவர் ஜெபமாலைய தூக்கி பிடிக்கணுங்கிறதுல, அது கடவுள் கொடுக்குற சட்டம். ஆதி ஆமத்தில் இந்த சொதோம் அழிவு காப்பாற்றப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்றால், மூவரி இறைவன் எப்படி ஒரு வார்த்தையை உள்ள வச்சு பிரமாணிக்கத்துடன் ஜெபமாலை ஜெபிங்க, உலகத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், கடவுளுடைய ராஜ்யம் வரும், எல்லாருக்கும் அவர் அப்பாவாக இருப்பார், சோதனையிலிருந்து காப்பாற்றுவார், குறிப்பாக மரண நேரத்தில் மோட்சத்திற்கு போகக்கூடிய வழிகளை நமக்கு அவர் கொடுப்பார் என்றும்போது ஜெபமாலை உலகை காப்பாற்றுகிற ஜெபம். அதனால தான் கடவுளுடைய அம்மா அதை கேட்பாங்க. மிக அழகான ஒரு தெளிவை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். ஜெபமாலை வந்து எப்படி ஒரு பொதுவான, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மாறாக எப்படி இது எல்லாரையும் சார்ந்த உண்டு என்பதை வந்து இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு தெளிவை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நாளை இது நாம் அந்த ஜெபமாலையை பற்றியிருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை நாம் வந்து விவாதித்து தியானித்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.